டேட் டவுன் ஸ்டுடியோவின் தயாரிப்பு குழுவுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் கிறிஸ்டா வர்ஜீனியா, பண்டாரவளி நகரத்தை சார்ந்தவர். டேட் டவுன் மீம்ஸ் கவிதை போட்டியில் சமாதானமே மேலான தாகம் என்னும் தலைப்பில் ஒரு கவிதையை நான் இங்கு எடுத்து வந்துள்ளேன். எனது வரிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எனக்கு ஆதரவளிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சமாதானமே மேலான தாகம். பிரசவ வலி கொண்ட தாயின் கதறலால் பிறந்த மழலையின் அழகை அடக்கிய தாகம் தீர்க்க தன் சோகத்தை மறந்து உதிரத்தை பாலாக்கி சமாதானம் செய்வாள் தாயொருத்தி. மனைக்கோ தலைவர் என்றாலும் மனைவியை அடக்கும் கணவர் என்றாலும் பச்சிளம் குழந்தை அடம் பிடிக்கையில் தன் ஆணவ அதிகாரங்களை அமர்த்தி அது ஏங்கியதன் தாகம் தீர்க்க சமாதானம் செய்திடுவார் தந்தை. உள்ளங்கை கொண்ட ஐவிரல் போல் அமைந்த சகோதரங்களை வேற்றுமையிலும் ஒற்றுமை புகட்டி ஐக்கியப்படுத்துமே சமாதானம் எனும் ஆயுதம். இம்சையால் இயலாததை அஹிம்சையால் சாதித்த காந்தியடிகள் புகழ்பாடி சமாதான பாடம் நடத்துவார் பள்ளி ஆசிரியையோ தம் வித்துக்களுக்கு. வெடிக்கும் எரிமலைகளையும் அணைக்கும் நீரூற்று சிதறிய நெஞ்சங்களை சீர்திருத்தும் ஊடகம். கண்முன்னால் வரும் எதிரிகளையும் தன் பின்னால் நிற்கும் துரோகிகளையும் ஆதரிக்கும் கட்சி. இனமத வடுக்களை இல்லாதொழுக்கும் இதே கேணி நாவினால் எய்துவிட்ட வார்த்தை அம்புகளை தாங்கிக் கொள்ளும் இரும்பு கவசம். பஞ்ச பூதங்கள் அடக்க மறந்தாலும் சமாதான புன்னகையால் அவதியுறுவோர் உண்டா? கற்காலம் அதுவே பொற்காலம். சண்டைகள் மறைந்த காலம் சமாதானம் ஓங்கிய காலம். நூற்றாண்டு கடந்த வந்த கண்காலம் இந்த நாகரிக காலம். அவாக்களின் உச்சக்கட்டம் சமாதானத்துக்கே ஏங்க செய்யும் பொல்லாக்காலம். மலைத்துள்ளி ஏந்தா மண்ணும் உண்டா? சமாதானத்தை ஏற்காத சத்துருக்கள் தான் உண்டா? சமாதான சங்கதிகள் சந்துகளெல்லாம் ஊற்றெடுத்தால் உலகின் தாகம் தீர்ந்து ஊர் மக்கள் உன்னதமாய் வாழலாமே. சமாதானத்தில் இளைப்பாறுவாராக என ஈமக்கிரிகைகளில் சொல்வதை மாற்றி சமாதானத்திலே வாழ்வாயாக என குழந்தை பெயர்சூட்டு விழாவில் சொல்லி வாழ்த்தலாமே. தீரா தாகமான சமாதான காற்றே, நீயும் தென்றலாய் மறந்திடுவாயா, இல்லை காணல் நீராய் மறைந்திடுவாயா? நன்றி.